வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான, எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரளாவோட ஸ்பெஷல் இளநீர் பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக அரை கப் இளநீர் வழுக்க எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது. இதுக்காக மூணு இளநீரோட வழுக்க எடுத்திருக்கேன். அதே அரை கப் அளவுக்கு இளநீர் வழுக்கைய இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி கெட்டியாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே கால் கப் இளநீர், இது கூட 200 ml பால், இது கூட 4 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க், கூடவே 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கூடவே 10-15 முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வழுக்கையை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக இளநீர் சேர்த்து இதை நல்லா விழுக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் நம்ம பால் சேர்த்துடலாம். இந்த பால் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்க பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மில்க் மேட் சேர்த்துடலாம். கூடவே சர்க்கரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மிதமான சூட்டில் 2 நிமிஷம் இதை இப்படியே விட்டுருங்க. பால் ஓரளவுக்கு கெட்டியாகணும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இளநீர் வழுக்கையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இளநீர் வழுக்கையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம அரைச்செடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே நம்ம வறுத்தெடுத்துருக்க முந்திரியும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பாயசத்தை ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். அதே சமயம் இதோட சுவை அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளோட இளநீர் பாயசம் ரொம்ப சூப்பராக தயாராயிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.